அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். 50 சங்கீதத்தின் 14 வசனம் சொல்கிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அழகாய் நாம் அறிந்திருக்கிற ஒரு வசனம், இந்த 15 வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லி. ஆனால் அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. பொருத்தனை என்பது அது நல்ல ஒரு காரியம். துணிந்து பொருத்தனைகளை செய்யாத, அப்படி பொருத்தனை செய்தாய் செய்தால் அதை செலுத்த தாமதியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளை நாம் மன நிறைவோடு ஒரு பொருத்தனையை செய்து நிறைவேற்றினால் கர்த்தர் அதில் மகிழ்கிறவராய் இருக்கிறார். அன்னாளின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும்போது, அன்னாலும் நெடுநாள் காத்திருந்தால் ஒரு குழந்தைக்காக. அவள் வருஷந்தோறும் அவள் கணவனோடு தேவாலயத்துக்கு போவது வழக்கம். வழக்கத்தின்படியே அவள் போவாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அழுது மனங்கசிந்து வருவாள். இந்த முறை போகும்போது அவள் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றினாள் என்று வேதம் சொல்கிறது. அவளுடைய ஜபத்தை பாருங்க, 1 அதிகாரத்தின் 11 வசனம், 1 சாமுவேல், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் ஒரு பொருத்தனை பண்ணாள். பிரியமானவர்களே, அன்னாலின் தேவை மாத்திரம் அதுவாக இருந்தால் கர்த்தர் எப்போ கொடுத்துட்டு இருப்பார். ஆனா அன்னால் அந்த பிள்ளையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்யும் அளவும் அந்த காத்திருத்தல் நீடித்தது. அவள் பொருத்தனை செய்தால் அதுவரை இஸ்ரவேல் மக்கள் காத்திருந்த, அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்த ஒரு தீர்க்க தரிசியை அடைக்கப்பட்ட அன்னாலின் கற்பத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தார். அது அன்னாளுக்கு உரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேசத்துக்கே உரிய ஆசீர்வாதம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய சூழ்நிலை கருத்தில் கூட சில காரியங்களை கேட்டுக் கொண்டிருப்போம், சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம், அது தடை வருகிறது என்று சொல்லி நாம் துவண்டு போயிருப்போம். தடைகள் எல்லாம் தடைகள் அல்ல, அந்த தடைகளின் மத்தியில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு மட்டுமே என்று யோசிக்கிற சில காரியங்களை நமக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் அந்த காரியங்களை பெருத்த ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் இருக்கிறார். சாமுவேல் அவன் அன்னாளுக்கு ஒரு பிள்ளையாக மட்டுமல்லாமல் தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அந்த தேசத்துக்கே அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் உள்ள தீர்க்கதரிசி தேசத்துக்கு கொடுத்தார். உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, பிறருக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். விசுவாசிகள் அந்த திட்டங்களுக்கு ஒப்பு கொடுங்க. வசனம் அழகா சொல்லுது, அந்த ஜபத்தை செய்து முடித்த பிறகு அன்னால் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் சோகமாக பல கஷ்டங்கள் நினைச்சே அப்படியே துவண்டு போய் ஓடக்கூடாது. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், ஆபக்கு போல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எனது பலன் என்று சொல்லி, என்ன நடந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, ஏது வரவிட்டாலும் சரி, நான் அவருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லி தினமும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு ஓடுங்கள். வசனம் அழகா சொல்லுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு அருளி செய்வார். காத்திருத்தல் ரொம்ப முக்கியமானது. காத்திருக்கும் போது அவர் செய்கிற காரியங்கள் அது மிகப்பெரியது. நாம் அறியவும் இல்லை, நாம் உணர்ந்ததும் இல்லை, நாம் கண்டதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில, உடைந்து போயிருக்கிற உங்கள் உள்ளங்களில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த காத்திருத்தில அவரை நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும், சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் செய்கிற காரியங்களை நீங்க அறிந்து கொள்ளும் போது அது ஜீவ விருட்சம் போல உங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒருவரும் காணாததை, ஒருவரும் கேளாததை, ஒருவரும் உணராததை உங்க வாழ்க்கையில புதுசாக கர்த்தர் செஞ்சு புதிய அற்புதங்களை, புதிய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில செய்து உங்கள் தலைகளை அவர் உயர்த்துவார். நிச்சயம் விசுவாசித்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
God bless you. Amen.